என்னடா சொல்கிற திடீர்னு ஃபிளாஷ் நியூஸ் ஆமா கேஸ் இப்போ தான் பார்த்தேன் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். நம்ம தளபதியோட லியோ படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19ஆம் தேதி இறக்கக்கூடாது 21ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு புது நியூஸ் போட்டிருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க, நாங்களே வந்துட்டு டிக்கெட்டை தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் 4 மணிக்கு இறங்குமா, 6 மணிக்கு இறங்குமா, 7 மணிக்கு இறங்குமா, 9 மணிக்கு இறங்குமானு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ திடீர்னு புது குண்டை தூக்கி போகிறது ஏன்னு எனக்கு புரியல. ஏன்டா தளபதி லியோ படத்துக்கு மட்டும் ஏன்டா திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, பாவண்டா அந்த மனுஷர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுங்க. ஸோ மேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரா, நாகா வம்சமாக சம்திங் யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, சி கமெண்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி லியோ படத்துக்கு வந்துட்டு லியோ உங்கள் நேம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரோ. ஸோ இங்கே நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இத்தனை நாள் எங்கேயோ போயிருந்தீங்க, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அந்த டைட்டில் வச்சு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரிஜிஸ்டர் ஆச்சு, நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா படம் வந்துட்டு 19ஆம் தேதி தெலுங்கானாவில் மட்டும் இறங்காது, ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்துட்டு படம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை விட்டுருக்காங்க. பட் இதனால் நம்ம தளபதிக்கு எதுவும் பிரச்சனையானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ இதுக்கு மேலேயே எவ்வளோ பிரச்சனைனாலும் கொடுங்க, எங்கள் தளபதி படத்தை நாங்கள் வந்துட்டு ஜெயிக்க வச்சு காட்டும் அப்படிங்கிற நான் வந்துட்டு ஆஸ் அ தளபதி ஃபானாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு தளபதியோட விரியனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தளபதி நோட்டு ஃபயர் போட்டு போயிருங்க.